நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தஞ்சை அருகே போலீசாரால் பலாத்காரம் செய்யப்பட்டதாக புகார் அளித்த பெண்ணின் வழக்கை பெண் டிஎஸ்பி விசாரிக்க அதிரடியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டும் உள்ளது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு தாலுக்காக்கு உட்பட்ட மேல திருப்பந்துருத்தி என்ற பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவசர மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் விசாரணை என்ற பெயரில் வேப்படை போலீசார் தன்னை அடைத்து வைத்து பலாத்காரம் செய்த புகார் தொடர்பான வழக்கை தஞ்சை எஸ்பி தலைமையில் பெண் டிஎஸ்பி விசாரிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் கோரியிருந்தார். அதாவது பாதிக்கப்பட்ட பெண் அவருக்கு நடந்ததாக கூறிய மனுவில் என் நண்பரை கைது செய்த வேப்படை போலீசார் என்னிடமும் விசாரிக்க வேண்டும் என அழைத்தார்கள். அதன் பேரில் சென்ற என்னை வேப்படை சிறப்பு போலீசார் வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றி கொண்டு ஏதோ ஒரு கட்டடத்துக்கு கொண்டு சென்று ஒரு அறைக்குள் அடைத்து பூட்டிவிட்டனர். பின்னர் மது குடித்தவர்கள் என்னை மாறி மாறி பலாத்காரமும் செய்தனர். கிட்டத்தட்ட 10 மணி நேரம் என்னை விடாமல் வன்கொடுமையும் செய்தனர் என்று அந்த மனுவில் அந்த பெண் கூறியிருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதியான தாரணி இந்த வழக்கை தஞ்சை எஸ்பி தலைமையில் பெண் டிஎஸ்பி விசாரிக்க உத்தரவிட்டு வழக்கை முடித்தும் வைத்தனர்.